brought on this conference. ஜெயமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இவங்க லெனோவா கேள்விகள் கேட்கணும்னு இருந்தாங்க, அன்மியூட் பண்ணட்டா? உங்க பேரு ஊரும் சொல்லிடுங்க, அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு கிளிக் பண்ணிருக்கேன், அன்மியூட். உங்க பேரு? என் பேரு கண்ணையா போலானி. கண்ணையா போலானி என்னோட பேரு. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேங்க, ஓகேங்க. கண்ணையா போலானி. போலானி போலானி கண்ணையா போலானி. ஆமாங்க. இல்லை, எனக்கு நான் ஒரு வாரமாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ்லாம் யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்கய்யா. எனக்கு முழுசாக புரிஞ்சிருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான். என்னன்னா, என்னோட ஆஃபீஸில் என்னோட மேனேஜர்கிட்ட பேசும்போதோ இல்லை கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போதோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னு, சின்ன தப்பு அது அறியாம சின்ன தப்பு. இப்போ நாளைக்கு இந்த விஷயம் பண்றேன் அப்படின்னு நான் கஸ்டமர் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அது வந்து நடக்காம போகுது. அப்போ மறுபடியும் அவங்க கிட்ட நான் பேசும்போது எனக்குள்ள கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணும் போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல இழக்கிறேன். பேசும்போது வந்து ஒரு தடுமாற்றம், ஒரு திக்கு வந்துருது, தடுமாற்றம் வந்துருது. அதனால அவங்க வந்து மறுபடியும் இவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு. இது பொய்ன்றது ஒரு கமிட்மெண்ட், இதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு யூகத்துல நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம என்னோட கையில கிடையாது, இப்படி பண்ண அப்படி எல்லாம் நடக்கும்ட்டு. ஆனா வந்து ஏதோ ஒரு காரணத்தால அது தள்ளி போகுது, அந்த கமிட்மெண்ட் தள்ளி போகும்போது. அப்போ கில்ட்டியா நான் எனக்குள்ள கில்ட்டியா நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். ஆமா, என் அதுலயும் என்னோட தப்பு இருக்கே, நானும் இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படி எனக்குள்ள தப்பு இருக்குன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு, அப்ப உள்ளுக்குள்ள கான்பிடன்ட் லெவல் வந்து கம்மியாயிடுது. இப்போ ஒரு வாரமா உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் குறையுதுன்ற எனக்கு தெரியுது. ஆனா அதுல இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கு உங்களோட அட்வைஸ் தேவைப்படுது ஐயா. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா வந்து அது உங்க கையில கிடையாது, நீங்க கொடுக்குற கமிட்மெண்ட் அப்படிதானே? ஆமாங்க. நீங்க என்னன்னா, நீங்க ஒரு ஆப்ஷன் சொல்லிடுங்க, முயற்சி பண்றோம், நடந்தா ஓகே, என்னன்னா நம்ம மேக்சிமம் முயற்சி பண்றோம்னு சொல்லிடுங்க. ஒண்ணு, ரெண்டாவது வந்து அதுக்காக கில்ட் வரும்போது அது அதையும் நேச்சர் எடுத்துங்க. நீங்க கொண்டு வேணாம், நீங்களா கில்ட் கொடுத்த மாதிரி இருந்தா அது வேணாம், விட்டுருங்க அது. ஏன்னா வந்து நீங்க ஃபுல்ஃபில்லா ரெஸ்பான்ஸா இருந்தா அது நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது உங்களை ரெஸ்பான்ஸ் இல்லை, பட் ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க கில்ட் பண்ற எடுக்க வேணாம். பட் அதுவா வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, அதுவும் தாட்டா எடுத்துங்க. கில்ட்டியும் அதையும் தாட்டாக எடுத்துட்டு நம்ம வந்து நீங்க அடுத்து எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லணும், சரியான ரீசன் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. சோ ஒரு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. நான் மார்க்க சொல்லுங்க. இல்ல சாரி சாரி, நீங்க முடிச்சிருங்க. இல்ல, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, அது நடக்கலங்கும் போது அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டு புரிய வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்க போறோம், இது ஒரு நடக்கலங்கிறதுக்கு புரிய கம்யூனிகேட் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கில்ட்டு தானா வந்துச்சுன்னா அது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, வந்தா அப்படிதான் வரும்னு எடுத்துக்கங்க. அது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து உங்க கவனம் வந்து அவங்க எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க கம்யூனிகேட் எப்படி பண்ணா அவங்க புரிஞ்சுக்குவாங்கிற முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும், அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. முதல்ல கூட நீங்க அந்த என்ன ஜாப் இருக்கீங்க? நான் சேல்ஸ் ஜாப்ல இருக்கேன். ஓ ஓ, சேல்ஸ். இப்போ சேல்ஸ் ஜாப்ல இருக்கும்போது இது சேல்ஸ் ஜாப்ல இருக்கும்போது இப்போ வந்து டார்கெட் உங்களுக்கு டார்கெட் இருக்குமா? அப்ப ஆமா டார்கெட் இருக்கும். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு பொருளை வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை வந்து ரெண்டு நாளுக்குள்ள நீங்க கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட டார்கெட் கொடுக்குறீங்க. சரி, அது எனக்கு 3 நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். சரி, 3 நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 நாளை கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்றீங்க. நான் உங்ககிட்ட உண்மையிலேயே வந்து சார் இது 2 நாள் முடியாது, 3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து நீங்க எனக்கு கொடுக்கும் போது எனக்கு அதை தர மாட்டீங்க. சரி, 2 நாள் யாரு ரெண்டு நாள் பண்றது கடினம்னு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். இருந்தா கூட நீங்க வந்து என்ன பண்றீங்க, 2 நாள் யாரு சொல்றாரோ அவர்கிட்ட நீங்க அந்த அந்த இதை நீங்க கொடுத்துடுறீங்க.
நான் லூசர் ஆயிடுறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன பண்றேன், மூணு நாள் அவன் தெரிஞ்சு கூட ரெண்டு நாள் அவன் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்ப வந்து இப்ப ரெண்டாவது நாள் நடக்கலன்னா, அப்ப நீங்க வந்து கண்டிப்பா கிட்ட நீங்க என்ன கேப்பீங்கன்னா, நீ கமிட்மெண்ட் பண்ணிட்டியே அப்பயும் பண்ணலன்னு ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட கண்டிப்பா யாரா தான் அந்த கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த டைம்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணும் போது கான்பிடன்ட் லெவல் சொல்ல வரேன். எனக்கும் தெரியும் ரெண்டு நாள்ல முடிக்க முடியாதுன்னு, இருந்தாலும் நான் வந்து யார் ரெண்டு நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அவங்க கொடுக்குறேன். என்ன காரணம்னா, அவங்க ஃபுல் எஃபர்ட் எடுக்கட்டும், அப்படி முடிக்க முன்னா நம்ம சத்தம் போடுவோங்கிறதுக்காக பயந்துட்டு வேலையை செய்வாங்கிற மாதிரி அப்படி ஐடியா பண்ணி கொடுக்குறோம். கரெக்டுங்களா சார்? அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு நாள்ல முடிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் ஏன் நீங்க ரெண்டு நாள்ல முடிக்க முடியாதுன்னா, யார் முடிக்கிறோம்னு சொன்னாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களாலையும் முடிக்க முடியாது. ஆக்சுவலா என்னன்னா, இவங்க முடிக்கலன்னா உங்களுக்கு ப்ரெஷர் போடலாம், நமக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, நீங்க முடிக்கிறேன்னு சொல்லி எடுத்தீங்க, ஆனா வந்து நீங்க முடிக்கலன்னா ஏன்னு கேள்வி கேட்கறது, எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி நீங்க என்ன பண்ணி இதுக்காக ஆகாதீங்க, நீங்களும் ரெண்டு நாள் முடிச்சு தரவே எடுங்க. ஏன் எல்லாரும் அப்படிதான் எடுங்க, உங்களால முடிஞ்சது எஃபர்ட் எடுங்க. அதுக்காக நீங்க மனசுல சுமக்காதீங்க, வெளியே வேலை செய்யுங்க, உங்களோட ஹை எண்ட் வேலையை வெளியே செய்யுங்க. இன்கேஸ் முடியலன்னா சார், பெஸ்ட் லெவல் எடுத்த முடியல, பட் இன்னும் சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல எனக்கு அந்த அந்த அது ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சு தரேன்னு சொல்லி உங்ககிட்ட வாக்குறுதி குடுக்குறேன் இல்லையா, அப்பவே எனக்கு அந்த கில்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. இல்ல நீ அதுதான் சார், நீ என்ன பண்றீங்க, நீ கில்ட் எடுக்காதீங்க. புற சைடுல வந்து வேலை வந்து சரி, நான் என்ன சொல்றேன்னா, கில்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கல, இது போய் சொல்லிதான் எடுத்துருக்கிறோம்னு கில்ட் மெயின்டைன் பண்றதுக்கு தான் நீங்க செலவாகுமே தவிர, புற வேலையில செயல்படவே மாட்டீங்க. நீங்க வந்து இது பிசினஸ் இதா எடுத்தீங்க, எடுத்து முடிச்சு தர சொல்லுங்க, சொல்லிட்டு எடுத்துருங்க, ஃபுல் எஃபர்ட்ட வெளியே பாருங்க. சரி, என்னன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பால் தான் இருக்கு, ஆனா வந்து ஆறு அஞ்சு ரெண்டு வேணும்னு வச்சுங்க, இன்னும் ஒரு பால் தான் இருக்கு, அஞ்சு ரெண்டு வந்து வச்சுங்க, எல்லாருமே தோத்து போனாலும் முடிவு பண்ண விட்டு என்னன்னா என்ன ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு அது வந்து அடிச்சுன்னு வச்சுங்க, நமக்கு வந்து சிக்ஸர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது மாதிரி ரெண்டு நாள்ல முடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் எடுக்கிறோம். பட் என்ன நடந்தா என்ன, கில்ட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, என்ன நடந்தா என்ன அப்படின்ட்டு இறங்குங்க. நீங்க வந்து கில்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு வெளியே பண்றத விட இது நல்லதா இருக்கும். கில்ட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு கில்ட்டையும் என்னடா பண்றதுன்னு போட்டுட்டு வெளியே வேலை செய்யறத விட உள்ள என்னன்னாலும் அப்படின்னு நினைச்சு வெளியே வேலை செஞ்சு முதல் எடுக்கிற எஃபர்ட் விட அந்த எஃபர்ட் வந்து அதிக பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும், அந்த பலன் நல்லா தான் இருக்கும். சோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா சார்? சரிங்க சரிங்க. அதான் சார், இன்னும் ஒரு பால் தான் வந்து உங்களோட. ஓகே ஓகே உங்க ஓகே சொல்லுங்க சார். புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னொரு உதாரணம் கூட சொல்லுங்க. புக்ஸ் இப்ப நான் சென்னையில இருக்கேன். உங்க சொல்லுங்க சார். சென்னையில நீங்க லொகேஷன் எங்க நீங்க? இல்ல அதெல்லாம் வேணாம் சார், நீங்க என்ன பண்றேன்னா, வெஸ்ட் மாவட்டத்துல இருக்கு, சென்னையில தான் இருக்கேன். நேத்து ஒருத்தர் பேசும்போது என் நம்பருக்கு வாட்ஸ்அப் காமிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுறேன் சார். நெக்ஸ்ட் டே உங்க வீட்டுக்கே வந்துடும். சரிங்க சார். நான் என் நம்பரை உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் வேணா மெசேஜ்ல போடுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு உங்க அட்ரஸ் அமைச்சீங்கன்னா நான் நாளைக்கே கொரியர் பண்ணிடுறேன், உங்களுக்கு டே ஆஃப் டுமாரோ உங்களுக்கு ரீச் ஆயிடும். சரிங்க சார். ஓகேங்களா சார்? சரிங்க சார். ஓகே சார், படிங்க, எல்லா புக்கும் படிங்க. சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். மனசுல வந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வெளியே கே வச்சீங்கன்னா சரிங்க சார். நமக்கு வந்து ஒரு பக்கம் தான் வேலை இருக்கு, இருக்கிறதே புறத்துல தான் வேலை இருக்கு. கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியும். சார், உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு எனர்ஜி தான் சார், ரெண்டு எனர்ஜி. நீங்க இன்னொரு உதாரணம் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் இடையில. சரி சரி, ஒண்ணு இல்ல சார். நம்ம ஒரு வேதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. சரிங்க. என்னன்னா, ஒரு ராஜா வந்து நிசர்கத்த ராஜாட்ட வந்து அவர் வந்து ஒரு ஞானி,
அவரை பாக்குறதுக்கு ஒரு சீடன் வர அவர் குரு வந்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் போய் பார்த்தா அவரு ஞானினா இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு ரொம்ப கற்பனையோட போய் பாக்குறாரு. அவரு என்னன்னா அவரு ஒரு கலையரங்கத்துல உட்காந்து டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு. ஏடா இவரை போய் ஞானிண்டா இவரு ஆடம்பரமா இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த சீடன் பாக்குறான். அப்ப வந்து எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எங்க குரு அனுப்பிச்சிருக்காரு, அதுக்காக வந்திருக்காங்கிறான். அவர் சொல்றாரு, சரி நீ வந்து இந்த ஊரமலை சுத்தி பாத்துட்டு வான்னு சொல்லி தலையில வந்து எண்ணெய் கிணத்து இருக்கிறாங்க. ஊரை சுத்தி பார்க்க அனுப்புறாரு, கூட ஒரு காவலாளி அனுப்புறாங்க. இந்த எண்ணெய் கிணத்துல இருந்து எண்ணெய் கீழே சிந்துச்சுன்னா அங்கேயே தலையை வெட்டிடுங்க, உடம்புல சிந்துச்சுன்னா கூட்டு வாங்க இங்க அரண்மனையில இருந்து வெட்டிடலாம், கீழே சிந்துச்சுன்னா சொல்லுங்க அங்கேயே வெட்டிடுங்கன்னு. இவரு என்னடா ஒரு வேலைக்காக வந்தா அப்படி மாட்டிட்டேன்னு வச்சு அவன் தலையில எண்ணெய் கிணத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப கவனமா இருக்கான், தலையில எண்ணெய் கிணத்து வந்து சிந்த கூடாது அப்படின்னு கவனமா இருக்கிறான். ஒரு ரவுண்டு போயிட்டு வரான். வந்தோடனே என்ன ஊர்லாம் சுத்தி பார்த்தேன்னா என் கவனம் ஃபுல்லா என் உயிர் மேல பயமா இருந்தாலும் ஊரே சுத்தி பார்க்க முடியல, எனக்கு இந்த உயிரை காப்பாத்துனுங்கிற பயம் தான் இருக்கு. சரி இன்னைக்கு போயிட்டு வர சொல்லி தலையில அதே அனுப்பிச்சுடுறாங்க. சிந்துனாலும் பரவாயில்ல நீ பாத்துட்டு வாங்குறாங்க, அதை பத்தியே கண்டுக்காத நீ பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. இவன் அப்போ தப்பிச்ச சுட்டு பாக்குறான், அடுத்த ரவுண்டு போயிட்டோம். என்ன அவங்கன்னா தலையில் இருக்க எண்ணெய் கிணத்தை பத்தி கவனம் இல்லாதனால அவன் அப்பதான் வெளியுமே என்ன நடக்குதுன்னு பாக்கணும், ஊர் எப்படி நடக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாமே பாக்கிறான். இப்ப தலையில் இருக்கிற எண்ணெய் கிணங்கிறது தான் நமக்கு மனசு மீட்டும் பண்ற வேலை. நீங்க கில்ட் வருதேங்கிறதுல கவனத்தை அதிகமா நீ உங்க சேல்ஸ் குறைஞ்சிடும். அது என்னன்னா நீங்க ஃபுல் எஃபர்ட் எடுங்க வெளியே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மத்தவங்கள சக்சஸ் ஆகும். அவருக்கும் தெரியும், முடிக்க முடியாது அவருக்கும் தெரியும். ஆனா வந்து யார் கமிட்மெண்ட் குடுக்கறாங்களோ அவங்க குடுக்கறாரு. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த வேலை அந்த மாதிரி வேலை, இந்த வேலைக்கு நீங்க வந்து அவர்கிட்ட நீ வந்து ரெண்டு முடிக்க முடியாதுங்கிற உண்மையை சொன்னீங்கன்னா வேற ஒரு பொய் சொல்றவங்க ஆர்டர் போகுங்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்படிங்கும் போது நீங்க வந்து முயற்சி தான் பண்ணி பாருங்க. எப்படியுமே இப்ப இவ்வளவு நாள் முயற்சியில ரெண்டு நாள் முடிக்கல, இப்ப இவ்வளவு நாள் முயற்சியில நீங்க ரெண்டு நாள்ல முடிக்கல, அவரும் உங்களை திட்டாரு, உங்களுக்கு கில்ட் ஆயிட்டு இருக்கு, இது எல்லாம் நடக்கிறது தான். அடுத்த முயற்சி வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரெண்டு நாள்ல முடிக்க முடியாது, முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நாளைக்கு ஒரே சக்தி தான் மனசுல என்னன்னு பாக்குறதுக்கு வெளியில செயல்படுறதுக்கு இருக்கு, ரெண்டு எனர்ஜி கிடையாது, ஒரே எனர்ஜி தான். நீங்க வந்து உங்க ஒரு டார்ச் லைட் அது உங்க மேல அடிக்கிறீங்களா வெளியில செயல் பக்கம் அடிக்கிறீங்களான்னு இருக்குது. நீங்க வந்து கில்ட் நாம அச்சீவ் பண்ண முடியாது பொய் சொல்லி எடுக்கிறோம் இதெல்லாம் எதுன்னா மனசுக்குள்ள பாக்குறது, புரியுதுங்களா? அவரு மூலியமா அந்த ஒரு கஸ்டமர் மூலியமா பார்ப்பான்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு பேர் வாங்கறது கூட நமக்கு வாய்ப்பு. அதுக்கு எப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதான்னு உங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது யோசிச்சு பாருங்களா, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சார் உங்க பெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை ஆர்டரே கொடுக்கலாம் கூட வச்சுங்க. மத்தவங்க வந்து உங்களுக்கு யோசிக்கிறது வந்து நம்ம அகத்துல இல்ல யோசிக்கிறதும்
சரி அதான் சார் யோசிக்கிறது அகந்தான், ஆனா அகத்தை பொறுத்தவரை அதான் தாவ யோசிக்கிறது அகத்துல யோசிக்க கூடாது புறத்துலதான் யோசிக்கணும்னு கேக்குறேன். இல்ல சார் யோசிக்கிறதுனாவே மனசு தானே சார், சம்பந்தப்பட்டதான் யோசிங்க, திங்க் பண்ணுங்க, திட்டமிடுங்க, அதை செயல்படுங்க. ஓகேங்களா? அதனால புறம் சம்பந்தப்பட்ட யோசனையை வச்சுக்கலங்க, பிளான் பண்ணி அதை சக்சஸ் பண்ணுங்க. ஓகே சார், கில்ட பத்தி யோசிக்கிறதும் அகத்துலதான் யோசிக்கிறீங்க, வெளியில வேலை செய்யணுங்கிறதுக்கு யோசிக்கிறதும் அகத்துலதான் யோசிக்கிறீங்க, ரெண்டுமே. ஆனா நீங்க கில்ட பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களை வந்து முடக்கி போட்டுரும், வேலையே செய்ய கூடாது. ஆனா நீங்க செயல்படுறதுக்கு என்ன யோசிச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, இன்னொரு தடவை போன் பண்ணலாமா இல்ல நேர்ல போய் பாக்கலாமா, முடிஞ்சா ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பணம் கொடுத்தா உடனே கிடைக்குமா, ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொரு நபரை அதே ஃபீல் இருக்கும், ஒருத்தர் இன்னொரு நபர் இன்னொரு நபர் மூணு பேர்ல யாரோ ஒருத்தருட்டே இருக்குதா, அப்படி அப்ரோச் பண்ணி பாக்கலாமா, அந்த மாதிரி வந்து செயல் ரீதியான முயற்சிக்கு மனசை பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கில்ட் நினைச்சீங்கன்னா நீங்க உள்ள நம்ம இருக்கிறது சரியில்லை அந்த மாதிரி போனீங்கன்னா அது உங்களுடைய செயல்பாட்டையே முடிச்சு போட்டு முடக்கி போட்டு புரிஞ்சது புரிஞ்சது ஐயா. வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆ புரிஞ்சுச்சுமா புரிஞ்சுச்சு, தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்களை மியூட் பண்ணலாமா? ஓகே நன்றி. வணக்கம் சார். சுப்புரத்னம் பிச்சை உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம், ஜீவன் சார் வணக்கம், சரவணன் சார் வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டுல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்ததுனால போயிடுச்சு எல்லாமே. கண்டிப்பா ஜீவன் சாரோட பேசிருக்கேன் நானு, இந்த சில வீடியோ எல்லாம் நான் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் புக் எல்லாம் படிச்சிருக்கேன், கூட ஐயாட்ட சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன். இப்பவும் வந்து டே டு டே லைஃப்ல எனக்கு வந்து பேசிக்கலி நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் வில்லேஜ், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல ஜாயின் பண்ணி ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வெளியில சிவில்ல வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனாலுமே இயல்புல ஒரு ஒரு இன்னசென்டா இருந்ததுனால நிறைய ப்ராப்ளம் எல்லாம் என்ன பண்ற மாதிரி இருந்தது, அதனால என்ன முன்கோபம் வருது எனக்கு ஒரு ஆயுதமா வச்சுக்கிட்டேன் நான், அதனால என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆயுதமா வச்சுட்டு இருந்தேன். இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை, என்னத்துக்கு ஒரு ஆயுதமும் தேவையில்லை, எல்லாத்தையும் போட்டுறோம் தேவையில்லை, ஒன்னும் இல்ல. அந்த ஜீவமணி சார்ட்ட பேசுற கூட ஒருத்தர் நம்பி வந்து நான் வீட்டுக்கு வாடகைக்கு விட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கல, ஒண்ணுமே பண்ணல, கடைசியில அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்து விட்டாங்க. அப்பதான் அவர் பண்ணி சொன்ன இந்த மாதிரி ஆச்சு எனக்கு, சாதாரணமா இருந்தா போலீஸ் கூட நான் வந்து சட்ட ரீதியா பாத்துக்கலாம் அப்படி இப்படிலாம் போயிருப்பேன், நான் அதெல்லாம் பண்ணல. அதாவது அவங்களோட சுயத்தை தெரியாது, நம்ம எல்லாரையும் நல்லவா நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க அவங்களுக்குள்ள அஜெண்டா வச்சு நம்ம பண்றாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை அகாமடேட் பண்ணிட்டு ஐயோ பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோசமா வரும்போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்ப நான் தேடிட்டேன் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் நிறைய இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் இன்வெர்டர் சர்வீஸ் பொருத்தவன் தான் இந்த பையன் பாமா இருந்தது சார், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் போட்டுங்க சார்னா என்னத்துக்கு சரி பரவாயில்ல உனக்கான போட்டுக்கிறேன்னு போட்டேன். அவன் போன அட்டன் பண்ணல, அந்த கம்பெனியும் இல்லை. அதுக்கப்புறம் வேற அவன் சொன்னா சார் இன்வெர்டர் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தா சொல்லிட்டு இன்வெர்டர் எடுத்துட்டு போன கொண்டு வரவே இல்லை. ஆனுவல் மெயின்டனன்ஸ் பணம் கொடுத்துருக்கேன் ஒருத்தன் பாவம் சொல்லி, இப்ப இது கொடுத்துட்டு போன் பண்ணி கேட்டா நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் சத்தம் போட்டு பழைய சுபாவத்தை திருப்பி போடுற மாதிரி எல்லாம் போன்ல பேசி இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன்வெர்டர் ஏதோ ஒரு இன்வெர்டரை கொண்டு வந்து வச்சு போயிருக்காங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கு. சில நம்ம வந்து
சில சுபாவத்தையும் நம்ம மாத்திக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம்லாம் நடக்குது. நான் வந்து என் சுபாவத்தை மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு சிலத்துல தோணுது. அதுக்கப்புறம் சுபாவத்தை மாத்திக்கிறதுனால எனக்கு ஒரு மன ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் என்னால மெயின்டைன் பண்றப்போ நான் ஏன் மாத்திக்க கூடாது, எனக்கு வேணும் பீஸ் ஆஃப் மைண்ட். வீட்டுக்குள்ள வந்துட்டான், வந்தவனை அக்கோமடேட் பண்ணது நானு, நான் தான் ஐயோ பாவம், ஏன் அவன் பாவம் பாத்துருக்கணும் தேவையில்லை அப்படின்னு எனக்குள்ளேயே சில கேள்விகளும் பதிலும் உள்ளுக்குள்ளே வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டம் வரும்போது முன்னையெல்லாம் தீர்வே எல்லாம் போயிட்டு இருக்கும், போராட்டமே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்ப உடனே எனக்குள்ளே ஒரு தீர்வு வருது, நடந்து நடந்து போச்சு, இனிமேல் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனா இனிமேல் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற முன்னாடி நாம புத்தன் இயேசு காந்தி மாதிரி தமிழன் எல்லாரையும் நம்ம அப்படின்லாம் நினைக்காம இயல்பா நம்ம எப்படி இயல்பா இருக்கணும், இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு நம்பி ஒப்படைங்க, அந்த ஆளை பத்தி விசாரிச்சு கொடுங்க, நம்பகமான ஒரு மற்றவங்க கிட்ட விசாரிச்சு அவங்க எத்தனை பேர் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு கொடுங்க. எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு இது ஒரு அனுபவத்தை நம்ம பாடமா வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்பட்ட லாஸ மன உளைச்சல நம்ம ஒரு அனுபவத்தை பாடமா வச்சுக்கிட்டு புறத்துல வந்து ஒரு கவனமா இருக்கிறது நல்லது. அதுக்கு நடந்த நிகழ்ச்சியை பாடமா வச்சுக்கங்க, உணர்வு நேச்சர் எடுத்துங்க, அவ்வளவுதான். இவங்க மூலமா நான் எல்லாம் பண்ணிட்டேன், இருக்க முடியாது. இல்ல இல்ல ரெஃபர் பண்றவங்க கிட்ட நம்ம நல்லா இருந்தவரை கேட்டுட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை விசாரிச்சு பண்ணுங்களேன், ஒரு அனுபவம் ஆயிடுச்சு, விசாரிச்சு பண்றது நல்லது. நன்றிங்க, அதான் வேற இல்ல. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார், இப்ப உங்களுக்கான கேள்வி நேரம் சார், நீங்க கேட்கலாம். அவங்க கேள்வி கேட்கலாம், நாம கேட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். வாதம் சார் வந்துட்டாரு. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அப்புறம் டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அது உள்ள வரும்.
அந்த நீங்க கான்சியஸ் மைண்ட்ல உணர்வு நிலையில தான் அவங்களுடைய வேலை எல்லாம் இருக்கும். நீங்க சப்கான்சியஸையோ டீப் அப்படின்னு ஒரு ஒரு கிளாரிட்டி, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் புரிதல், அதுல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது வர்றது வந்து அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்றதான் புரிதல்ங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுங்க. ஓரளவு எனக்கு இன்னும் ஒரு பாதி அச்சீவ் பண்ண மாதிரி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வழக்கமா நான் பண்றதுதான் இது. ஆனா இப்ப வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 வந்துட்டு நம்ம புக் எல்லாம் படிக்கிறோம், ஞானத்தெல்லாம் தேடி போறோம், ஆனா கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் எனக்குள்ளே கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு முன்கோபியா இருக்கிறோம், அதை நம்மளால தடுக்கவும் முடியல, அதுவா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்பா அம்மாவை இப்படி பேசிட்டோமே, அடுத்து ஒரு கில் சாபம் கொடுக்கணும், சாபம் கொடுத்தாருந்தா அவருக்கு கோபம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஞானிகளுக்கு கோபம் வரலாமா? அப்ப கோபம்ன்றது அகத்தை சார்ந்ததா புறத்தை சார்ந்ததா? அகத்துல இருந்தாலும் அது புறத்துல வெளியே வந்து அவர் வேலையை காமிச்சிட்டு அவர் என்ன எல்லா இடத்துலயும் பொறுவே அவமானப்படுத்திட்டு கோபம் பாட்டுக்கு போயிடுறாரு. கோபத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு ஞானம் கோபம் படும்போதோ கோபப்படுறதுக்கு முன்னோடியோ கான்சியஸா வந்து தொலைய மாட்டேங்குது. இது பெரிய பாடா இருக்குது. அதுதான் அவங்கள்ட்ட கேக்குறேன். கோபம் சொல்லிட்டு வராது இல்ல, கோபம் வந்த விட்டுதான் தெரியுது. நம்ம ஒரு மாதிரி கோபமா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நிலையை நினைக்கும் போது ரொம்ப காமெடியா தெரியுது எனக்கு. என்னடா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டமே, நம்ம என்னதான் பண்ணாலும் இப்படி ஆயிருது. முன்னாடி வந்து அதோட கிளாரிட்டி எனக்கு கிடைக்காது. இப்ப இதுதான் நான், அந்த முன்கோபிதான் நான் அப்படின்ற ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல இதுதான் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடுதான் பட்டு இப்படி வருது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கியா? இது கரெக்டா இல்ல? ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப வந்து கோபம் வந்து உங்களை அறியாம வந்துச்சு, நீங்க கொண்டு வரல, வந்த விட்டுதான் வந்துட்டுச்சு, நீங்க பேசிட்டீங்க, முடிச்சு விட்டுதான் தெரியுது எல்லாமே. ஓகேங்களா? இதுதான் நடந்துருக்குது. என்னன்னா இது முடிஞ்சு போனது உங்க கண்ட்ரோல், இதுக்கு என்னன்னா ஓகே கொடுத்துருங்க, இது முடிஞ்சது முடிஞ்சது தான், அப்படி மாத்த முடியாது. இப்ப இது இது ஓகே கொடுத்துட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா மட்டும் போதும். அடுத்த வரும்போது என்னன்னா ஒரு இடைவெளி வரும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன பண்ணுறது, கோபம் வந்தோடனே கோபத்துக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கு இடையில ஒரு இடைவெளி வந்துடும். நம்ம ரியாக்ஷனுக்கும் கொஞ்சம் லேட்டா கோபம் வர்றது வந்துடும், கோபம் வந்துட்டு தான் தெரியும். உங்க ரியாக்ஷனுக்கும் அந்த கோபத்துக்கு இடையில ஒரு இடைவெளி கண்டிப்பா வரும், அது ஆட்டோமேட்டிக்கா வரும். வந்த விட்டு நீங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்பாவா அப்பாடி எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நீ முயற்சி பண்ணி வரதில்ல. இது எப்படி முயற்சி பண்ணாம வருதுன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மனசு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. முதல்ல என்ன, மனசுக்கு நீங்க தான் பொறுப்படுத்திட்டீங்க, பொறுப்படுத்திக்கிறதுனால உடனடியா செயல்பட்டுட்டீங்க, கோவம் வந்துச்சு வந்தோடனே பேசிட்டீங்க. இதுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு நீங்க இப்ப பொறுப்பெடுக்கிறதுல இருந்து விடுறீங்களோ, அப்ப வந்து உங்க செயல்படுறதுக்கும் ரியாக்ஷனுக்கும் வந்த கோபத்துக்கு ஒரு இடைவெளி வரும். வந்தோடனே அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீ அந்த அந்த கோபம் வந்துட்டு அது தேவைனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அது மட்டும் மறைஞ்சிடும். இன்னொன்று, ஞானினா எப்பயுமே அப்படியே ஒரு அமைதியா மலர்ந்த முகத்தோட சாந்தமா இருப்பாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஞானி வந்து அவரோட போராடாம இருப்பார், அவருடைய மனசோட அவர் சண்டை போடாம இருப்பார், அவரு தான் ஞானி. நாம வந்து நமக்கு என்னன்னா சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. தங்க சூடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் வந்து தக்க வைக்காது. தங்கத்தை வந்து ஒரு உருக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நெருப்புல காமிச்சிட்டு தண்ணியில போட்டு உடனே தூக்கிடலாம், தூக்கி அதை வந்து நகை செய்வாங்க. ஆனா இரும்பு வந்து பண்ண முடியாது. இரும்பு சூடு பண்ணிட்டு தண்ணியில போட்டுட்டு உடனே கை வச்சுன்னா கை பழுத்துக்கும். ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னு கேளுங்க, ஞானிக்கும் தங்க சூடுதான், அஞ்ஞானிக்கும் தங்க சூடுதான், நம்மது வேணா வேணாம் சண்டை போடுறதுனாலதான் இரும்பு சூடா மாறுதுங்கிறாரு. சோ இங்கதான் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நேச்சுரலே வந்து நம்ம மனசுக்கு வந்து தங்க சூடுதான், அது வந்து மறைஞ்சிட்டு தான் இருக்குது. நாம தான் இப்ப எனக்கு வரலாமா அப்படின் போதுதான் அது நீடிக்குது, அதை நம்ம இரும்பு சூடா மாத்திக்கிறோம்.
இப்ப நமக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிற ஊர்ல இரும்பு சூடு, அது என்ன வேணாலும் வரலாம், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நினைச்சுன்னா தங்க சூடு. புரியுது இல்லைங்கய்யா? ஐயா சொல்லுங்க, அதுங்கய்யா நம்ம வந்து இரும்பு சூடு தங்க சூடுங்கிறதெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அதனால உண்மையில அஞ்ஞானிக்கும் தங்க சூடுதான், ஞானிக்கும் தங்க சூடுதான். நம்முடைய மனசுங்கிறது தங்க சூடாதான் இருக்குது, வந்து மறைகிற மாதிரிதான் இருக்குது. நாம் இது வரலாமா இது வரக்கூடாது, நம்ம எப்ப வேலைன்னு நினைக்கிறோமோ அதை மெயின்டைன் பண்ணணும், அதை சரி பண்ணணும்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம இரும்பு சூடா மாத்திரம். நீங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, நமக்கு அங்க எந்த வேலை இல்லைன்னு முடிச்சுட்டீங்கன்னா எல்லாமே தங்க சூடுதான். நினைக்கிறோம் கஷ்டப்பட்டேன்லப்பா, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லதுப்பா. அதாவது அதனால என்னன்னா அதுக்கப்புறமா அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, சரி விடு நாம சொல்றதும் சொல்லிட்டோம், இனிமேல் அவரு முதல்ல வரட்டு. இன்னும் என்னாச்சுன்னா பழசு வந்து உங்க எனர்ஜி வந்து உங்க கவனம் வந்து அகத்துல பாதி புறத்துல பாதி இருந்துச்சு, அதனால அகத்துல வந்து நீங்க பொறுப்பெடுத்துட்டு சத்தம் போட்டீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அகத்துல கோபமே வந்த கூட புறத்துல வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணா சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா உங்க கவனம் ஃபுல்லா புறமா இருக்கும்போது நீங்க உள்ளதான் என்ன வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணா அப்பா வந்து அமைதியா உட்கார இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவர் இல்ல இல்ல பாடுறது உற்றம்பான்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம. நீங்க இது நமக்கு கோபம் வரலாமா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஞானியானவங்களுக்கு நமக்கு கோபம் வரலாமா நினைக்கும் போதுதான் நம்ம இரும்பு சூடா மாத்திரம். அது மத்தபடி நேச்சுரலா நமக்கு தங்க சூடுதான். நம்ம எல்லாருமே முடிந்த கோபம் சம்பந்தம் நமக்கு எந்த வேலையும் இல்லை சார், அவ்வளவுதான். கோபங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு, அது சம்பந்தம் நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதை செயலாக்கம் பண்றதுல மட்டும் ரெண்டும் எதை பண்ணனா அவருக்கும் நமக்கும் தொந்தரவு வராம ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு நிதானத்துக்கு வருவீங்க, இவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். புக் ரெண்டாவது படிச்சேன் நல்லா புரியும். திரும்ப திரும்ப படிச்சுட்டு தான் இருக்கு, அதாவது திரும்ப இந்த இன்னொரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது புக் போலான்னு இருக்கு. கவலைக்கெல்லாம் கண்டிப்பா பண்றேன். திரும்ப ஞான முகாம்ல எப்பயா வைப்பீங்க? அதான் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வைக்கலாம், அந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கலாம். அவசியம் வாங்க, அவசியம் வருவேன். அடுத்த எந்த எட்ட எப்ப கிளாஸ் இருந்தாலும் நான் வந்துருவேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஓகே, நன்றி மாதவன், உங்களை மீட் பண்றான். அனூர் முகமது, மலேசியா, வாங்க முகமது. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லபடியா இருக்கிறோம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாகட்டும். சார் நான் வந்து அன்னைக்கு இந்த புக்கு கேட்டிருந்தேன், நான் வந்து என்னுடைய அட்ரஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சேனே. ஆமாங்க, நானு நாளைக்கு வந்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு அவங்க இன்னைக்கு வரலையே, நீங்க மாச கரண்ட் கரண்ட்ல அதனால அவங்க கொரியர் இது வரல, நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், அதான் வேற ஒன்றும் கேள்வி இல்லை. மற்றபடி நம்ம மக்களுக்கு கேட்குற கேள்வியே நம்முடைய என்னுடைய கேள்வியை நினைச்சுக்கிட்டு நானும் அதுக்கு நீங்க கொடுக்குற பதில கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, நன்றி முகமது. நெக்ஸ்ட் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போகலாம். பிரேம்நாத் சேலம், பிரேம்நாத் சேலம் அன்னி, ஓகே பேசுங்க.
சிவமணி சார், சரவணன் சார், அகத்துல புறத்துலயும் நான் வந்து இது ஒரு நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு குடும்ப நான் ஒரு குடும்ப ப்ராப்ளத்துலதான் வந்து நான் வந்து ரொம்ப தாங்க முடியாததுனாலதான் வந்து இந்த யூடியூப்ல பார்த்துதான் ஐயாவுடைய வீடியோ பார்த்து நான் எடுத்தேன். அப்ப வந்து அவரோட முரண்பாடுகள் விளைவு அதெல்லாம் வந்து பேசினாங்க ஒரு வீடியோ. அப்ப வந்து அது நிறைய விஷயங்களை அவர் சொன்னதுல அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னன்னா அகத்துலயும் புறத்துலயும் வந்து புறத்துல நம்ம எந்த அளவுக்கு நாம சரியா செய்யணுமோ அது செய்யணும். இப்ப அகத்துல வந்து எதுவும் நம்ம நினைச்சுக்க தேவை இல்லை அப்படின்னு சொன்னவாட்டி கிட்டத்தட்ட நான் பார்த்தி நம்ம வீடியோஸ் இங்க இதெல்லாம் பார்த்த வாட்டி தான் இப்ப வந்து மனசுல வந்து நிறைய எண்ண வருஷங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு. முதல்ல எல்லாம் என்ன வேணா வந்துட்டு போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படு தூங்கிடுவோம் ஜாலியா இருப்பேன். ஆனா இப்போ வந்து நான் இப்போ இதுல இப்ப வந்து கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஒரு சில புரிதல் நல்லது கெட்டது எல்லாமே இப்போ நம்ம என்னோட இதுல வந்து நான் ஏதோ புரிஞ்சிருக்கேன் இன்னமும் இல்ல புரிஞ்சிருக்கேன். அது வந்து என்னன்னா அத வந்து சாக்ரிஃபை அத வந்து சகிச்சிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்து முன்னாடி எல்லாம் இந்த ரொம்ப எதனால ஷார்ட் டெம்பர் உணர்ச்சி வசப்படுறதா கோபம் தான் வருது. அதான் எதனாலும் நம்ம கிட்டால எந்த விதமான முன்னேற்றமோ ஏதாவது இதனால செஞ்சு அதாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் தரும். பட் வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். பட் காத்து இருந்துதான் எதுவுமே பெற மாதிரி இருக்கு. இன்னொரு இது வந்து இருக்கு என்னன்னா புறத்துல நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து நம்மளால அடுத்த எதுக்கு போ அதாவது ஒரு முடிவெடுக்கிற இது வந்து அதாவது எந்த தொழில் நம்ம செஞ்சாலும் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கறது ஒரு கான்செப்டா நான் வச்சிருக்கேன். இப்ப அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா அகத்துல வந்து இப்ப மனசெல்லாம் வந்து இவ்வளவு நாள வந்து கம்முட தூங்கிட்டு இருந்தனால இப்ப வந்து பல விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் கொண்டுக்கிட்டே இருக்கு. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதை கொண்டு வரல அதை இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிருக்கோம் இதை செஞ்சக்கூடாது அதை பண்ணிருக்கூடாது அதை பண்ணிடலாம் இதை பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்க நைட்டு தூங்கும் போது பகல தூங்கும் போது ஆனா இப்ப எப்ப இதை முடிக்க போறோம் எப்ப சரியா பண்ணிக்கோ உடனே முடிக்க முடியாதா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துறாதா எதுவுமே உடனே தீர்ந்துறாதா எல்லாமே ஏன் நமக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கு அவசரமா இருக்கு உடனே செஞ்சு முடிக்க முடியாதா எதுவுமே பண்ணிட்டு வந்துட மாட்டோமா நாமளும் நல்லபடியா கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறது தூக்கம் வரமாட்டேங்குது. இப்ப வந்து தூங்கிட்டு இருந்தா கூட மனசுக்குள்ள எண்ண ஓட்டம் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி இருந்ததுக்கு இப்ப வந்து அந்த மாதிரி தூக்கம் போது தூங்கும் போது கூட நிறைய வந்து நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கு. சரி அது வந்தா வந்துட்டு போது தூங்கினவாட்டே அதுக்கப்புறமேட்டு தூங்கிடுவோம் அப்புறம் காட்டிக்கும் போதும் அதே மாதிரியே வந்துடுது அடுத்த மறுபடியும் எண்ணங்கள் வந்துடுது. அதாவது இடைய காத்தால எந்திரிக்கிறோம்னா அந்த நேரத்துல கரெக்டா மறுபடியும் கஷ்ட நஷ்டங்கள் நல்லது கெட்டது இதெல்லாம் அப்படியே ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. இது இப்பதான் வந்து ரொம்ப ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் மாறிதுனால அந்த மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இதெல்லாம் வந்து இப்படிதான் சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கு மனிதர்கள் ஒவ்வொருத்தையும் எப்படி பழக்கம் ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு வர முடியுது. இப்போ இப்ப வந்து என்னன்னா இந்த மனசை வந்து நல்லபடியா கொண்டு வந்துக்கணும் அதாவது உடனே எல்லாமே நல்லபடியா எல்லாமே சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அது இப்போ தூங்கும்போது எந்த விதமான எண்ணமும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத கேட்டேன். நீங்க புக்கு படிங்க நீங்க சிந்தனையும் சிந்தித்தலும் ஒரு புக் இருக்கு புக்கு படிங்க நீங்க ஒரு அது ஒரு அஞ்சு படிங்க படிச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரெண்டாவது உங்களை மியூட் பண்றாங்க நெக்ஸ்ட் சிதேஸ்வரன் அட்மிட் பண்றான் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க
நித்தேஸ்வரன் அன்மியூட். ஓகே ஐயா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கேள்விகள் பதில்கள் நிகழ்ச்சி ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது, ஆனந்தமா இருக்குங்க. இத்தனை மனிதர்கள் இத்தனை கேள்விகள்ங்க பொழுது எல்லாருக்கும் விதவிதமான ஒரு மன உளைச்சலோ ஏதோ ஒன்னு இருக்கிறோம். அந்த ஞான கருத்துக்கள் வந்து அப்பப்ப நம்மளை வந்து கொஞ்சம் தேர்தல் பண்ணுதுங்கிறது உண்மைதாங்க. ரொம்ப நாளா மனதுல ஒரு இது என்னன்னா, நீங்க சொன்னீங்க அந்த தங்கச்சூடு இரும்பு சூடு சொன்னீங்க ஐயா, இப்போ அதுல அதே மாதிரி ஒரு உறவுகளை வந்து அண்ணன் தம்பி உறவுங்க, 55 ஆண்டு கால உறவுங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்ணன் என்பவர் வந்து 3 நல்ல ஃபங்க்ஷனை வந்து தம்பிக்கு சொல்லாமலே நடத்திடுறாருங்க, குடும்ப சரிங்களா. தம்பி வந்து ஒரு தங்கச்சூடு மாதிரி வைங்களேன், கொஞ்சம் ஞானம் இருக்கு அவருக்கு, சரி ஏதோ ஏதோ ஒரு வகையில வந்து விட்டுட்டாரு பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள இருந்தாலும் சொந்த பந்தங்கள் கூட இருக்கிற அவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இப்படி இது எப்படி தவறுதானே விட்டுட்டு செய்யறாரு, இத்தனை வருஷமா இருந்துட்டு இப்ப திடீர்னு என்ன காரணம் உங்களுக்கு கூப்பிடாம விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறோம். இப்போ இந்த தம்பிக்கு வந்து அந்த ஞான நிலையில் இருக்கிற தம்பிக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி வரும் பொழுது இப்ப அண்ணனை கூப்பிடுவதா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்க. இப்ப அவரு தவறு செஞ்சிருந்தாலும் நாம வந்து எப்படி நடந்துக்கணும், இது வந்து நாம செய்யற செயல்னால விளைவுகள் எப்படி இருக்கும், அது கடைசியில பின்னாடி அது வந்து தீராத பழியா மாறிடுமா, அல்லது நாமளும் அவரை போல விட்டுடலாமா, இந்த ஒரு குழப்பம் இருக்குங்க. இந்த இடத்துல நான் வந்து மனதை எப்படி செயல்படுத்துறதுங்க, அவர் செய்யற தவறுதான், ஆனா அவருக்கு பர்பஸாவே ஒரு எந்த விதமான இது இல்லாத 3 நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணிட்டாரு அண்ணன் தான். அப்போ தம்பிகாரனுடைய மனநிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இருந்தாலும் சூடு இருந்திருக்கிறவங்களுடைய மனம் பாதிக்கப்படுறதுனால நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல அவரை. இப்ப நான் தனிப்பட்ட முறையில அந்த தம்பியினுடைய மனநிலை எப்படி மாற்றிக் கொள்றது, அது எது சரி? அண்ணன் கூப்பிடல, அண்ணன் கூப்பிடாம விட்டாத தப்புதான். சரி, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்னது. நீ தம்பி என்ன பண்ணுன்னா கண்டிப்பா கூப்பிடணும், கூப்பிட வேண்டியது நம்ம கடமை, அவசியம் வரணும். நீ வந்து சிறப்பிச்சு கொடுங்கன்னு கூப்பிடுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன 55 வருஷ உறவுங்கும் போது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்ல. நீங்க கூப்பிடுங்க, அவரு வர்றது வராது அவரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போடுறோம், ஆனா நீங்க கூப்பிடுறது வரணுங்கிற மாதிரி நீங்க கூப்பிடணும் கண்டிப்பா. தம்பி வந்து கூப்பிடுறதுதான் கரெக்ட், அதுதான் ஒரு நியாய தர்மங்களா. கண்டிப்பா நாம வந்து கூப்பிடணும், அவரு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாரு, நம்ம அதையும் பெருசா எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் இருப்பாருங்க, இருந்தாலும் அனுசரிச்சு போறது நல்லதா அப்படின்னு கேட்டேன். கூப்பிடுறதாங்க நல்லது, அதான் வந்து முறை தர்மம் இல்லைங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப ஒரு கேள்விக்கு பதிலுக்காக காத்திருந்தேன், ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கங்க, சந்தோஷம், நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி சித்தேஸ்வரன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சித்தேஸ்வரன்? ஐயா நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஈரோட்ல இருந்தா? ஆமாங்க. நன்றிங்க 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 நன்றிங்க. வெயிட் பண்றேன், வேற யாராவது கேள்விகள் கேட்க? ஐயா இந்த ஜீவமணி ஐயா புக்ஸுக்கு ரெஃபரன்ஸுக்கு இந்த ஃபோன் நம்பர் அது பேசிட்டு இருந்தாங்க, ஐயாவுடைய ஃபோன் நம்பர் இங்க ப்ரொஜெக்ட் பண்றான். ஜியோமணி ஃபோன் நம்பர் இது, நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கிங்க. யாருக்கு வேணுமோ புக்கு கிளாரிபிகேஷன் வேணுங்க, 2-3 தடவை டிஸ்கஷன் ஆச்சு, பிடிஎஃப் ஃபைல் கேட்டாங்க, என்ன இவங்களெல்லாம் இவங்க இவர் ஜியோமணி இவருடைய நம்பர் இது, நோட் பண்ணிக்கிங்க. அவரை இது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிடிஎஃப் ஃபைலாக வேணாலும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இல்லை ஹார்ட் காப்பி வேணும்னாலும் கொரியர் பண்ணுறோம். எல்லா எது சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். எல்லா பிடிஎஃப் ஃபைலும் நம்மகிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு ஈஸியாக மெயிலில் இது வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே, பிரேம்நாத் திருப்பி வந்திருக்காங்க. பிரேம்நாத் உங்களை அன்மியூட் பண்ணுறேன்.
பேசுங்க பிரேம்னா. ஹலோ பேசுங்க பேசுங்க. இந்த தாட் அண்ட் திங்கிங்க்கு ஆடியோ அந்த மாதிரி இருக்குங்களா? இருக்கு இருக்கு, நான் ஆடியோ கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க, நான் ஆடியோ கூட உங்களுக்கு அனுப்புறேன். ஆடியோ கூட இருக்குங்க, நான் அனுப்புறேன். அது யார் யார் படிச்சது? வாய்ஸ் நல்லா இருந்தது. லதா வெங்கடேஷன் சொல்றாங்க. தாட் அண்ட் திங்கிங் வந்து நம்ம ஜேவியஸ் இருக்கார்ல ரெனால்ட், புதுசா இருந்தது வாய்ஸ் கேட்டது, லேடிஸ் வாய்ஸ் நினைக்கிறேன். இல்லதான் அந்த எஃப்எம்ல ரெடி பண்ணாருல்ல ஜேவி, இது அருள்தாஸ், அருள்தாஸ் ஜெனால்ட் அருள்தாஸ். அவங்க மிஸ்ஸஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் வாய்ஸ். நல்லா இருக்கும். ஓகே பிரேம்னா, நீங்க கேட்டு வாங்கிக்கீங்க, மீட் பண்றேன் உங்களை. லாஸ்ட் மினிட் கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறீங்களா? அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.